பெண்கள் சிவனை வழிபடலாமா அப்படின்னு சந்தேகம். அதை கேட்டதே பெண்கள், அதுதான் பெரிய அதிர்ச்சிகரமாக இருந்தது. நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எதற்காக இந்த கேள்வி உங்கள் மனதில் எழுந்தது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா சிவம் அப்படிங்கிறது ஒரு அனாதியான விஷயம், அதை அறிவாறு ஆறுமில்லை, அறிந்த பின் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத நிறைய ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கையில் சிவத்தை வழிபடுறதுல பெண்களை மட்டும் யார் ஒதுக்கி வச்சாங்க, ஏன் இந்த குழப்பமானது உங்கள் மனதில் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. சரி, அதற்கான விளக்கத்தையும் சில ஞானியர்கள் அதற்கு தந்த அறிவுரைகளையும் நம் பார்க்கலாம். பொறுமையாக முழுமையாக பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேள்வியை நீ உங்கள் வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் எழுப்பாதீர்கள். உங்கள் மனதில் இந்த குழப்பம் வேண்டாம். அதே போல் இந்த மாதிரி குழப்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அந்த தெளிவை உண்டாக்குங்கள். பெரும்பாலும் சிவபெருமான் அப்படிங்கிறவரை நம்ம மனித உரு கொண்டு பார்க்க ஆரம்பித்து விட்டோம். மனிதனை போல வந்துட்டு அவருக்கு உருவமெல்லாம் கொடுத்து, மூணு கண், ரெண்டு கை, கோபம் வந்துச்சுன்னா மூணாவது கண்ணை திறப்பார், இந்த மாதிரியே வந்துட்டு நம்ம பார்த்து பழகிட்டோம். அதனால் அவர் மேலே ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க எல்லாருமே. அன்பின் வெளிப்பாடானவர். இன்னொன்று, இந்த பிரபஞ்சத்தின், அல்லது நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், பிரபஞ்ச கோட்பாடு, இதெல்லாம் தாண்டி இதை படைத்த ஒரு மூலவர், சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொன்னால் அதை சிவபெருமானை நம்ம சொல்லுவோம். அந்த பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதை அறிவார் ஆறுமில்லை அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு முயற்சி நிறைய தேவை. இப்போ இதில் பெண்கள் அப்படிங்கிறதோ, ஆண் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, அல்லது மிருகங்கள் இப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பூமியில் பிறந்ததுக்கு அப்புறம்தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஆத்மாக்கு ஆண் என்றோ பெண் என்றோ எந்த ஒரு அடையாளமும் இருக்காது அப்படிங்கிறத வந்துட்டு சிவவாக்கியர் பெருமான் தனது அந்த பாடல்களில் ரொம்ப அருமையாக வந்துட்டு விளக்குவார். அன்னலே அனாதியாய் அனாதி முன் அனாதியே, பெண்ணும் ஆணும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெலாம் அப்படிங்கிற அந்த பாடல் வரியிலே எல்லா பொருளையும் விளக்கி விடுகின்றார். உங்களுக்கு அந்த பிறப்பதற்கு முன்னாடி அந்த ஆன்மாக்கு ஆண் பெண் என்ற பேதமே இல்லை. அப்படி இருக்கையில் இந்த உடம்பை எடுத்ததுக்கு அப்புறமா உன்னை விலக்கி வைக்கிறாரா இறைவன் அப்படின்னா, விலக்கி வைப்பவர் இறைவன் அல்ல. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, இந்த மனித பிறவி வந்துட்டு பாவம் செய்ததுன்னு கிடையவே கிடையாது. நம்மெல்லாம் புனித ஆத்மாக்கள், இறைவனால் வந்துட்டு நம்மெல்லாம் பொத்தி பொத்தி பாதுகாக்கப்படுகின்றோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் நம்மை காப்பாற்றிவர். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்து கொடுத்து உங்களை அப்படியே பக்குவமாக பார்த்துக்கிட்டு வர்றார். நம்ம தான் தப்பு தப்பாக வேண்டி தப்பு தப்பாக கேட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்கிறமே தவிர, அவர் எப்பவுமே நமக்கு தவறானதையோ தேவையில்லாததையோ கொடுப்பது இல்லை. நாம விரும்பி பெற்றுக்கொள்கிறோம். அதை தான் இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். இனிமேல் அப்படி யாராவது சொன்னாலுமே முதல்ல அவங்களுக்கு அதை பற்றிய புரிதல் இருக்கிறதா அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. சிவத்தை உணர்ந்த, சிவத்தை வழிபடுகின்ற யாரும் இந்த விடயத்தை அல்லது இந்த வாக்கியத்தை பயன்படுத்த மாட்டார்கள். ஆண் பெண் என்ற பேதமோ மற்ற உயிரினங்கள் என்ற பேதமோ எதுவும் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எறும்பு வழிபட்டு இருக்கு, ஈ வழிபட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். விலங்குகள், பறவைகள் முதற்கொண்டு வந்துட்டு மீசனை வணங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது பெண்களுக்கு எப்படி அங்க விளக்கு வரும்? கண்டிப்பா கிடையாது. அம்மா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாயன்மார்களில் எடுத்துக்கலாம். காரைக்கால் அம்மையாரை மிஞ்சியவர் உண்டோ? மங்கையர்கரசி தாயாரை மிஞ்சியவர் உண்டோ? இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லலாம். சித்த பெருமக்களில் நிறைய சித்தர்கள் வந்துட்டு பெண் சித்தர்கள் இருப்பதற்கான ஆவணங்கள் கிடைக்கின்றன. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாயம்மா சித்தரை பற்றி தேடி படித்து பாருங்கள். அவங்க செய்யாத அற்புதம் கிடையாது, பெரிய ஞானி. அதுபோல் இன்றைக்கும் நம்மிடம் வந்துட்டு நிறைய சித்தர்கள் பெண்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இறைவனை மனதார நேசித்து அவரையே காதலித்தும் வருகிறார்கள். காதல்னா அன்பு. அப்படி அவரவே நினைத்து அன்பை பெருக்கிக் கொண்டு அவர் மீது அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று கேளுங்கள், தவறான நபர்களிடம் யாரிடமும் கேட்காதீர்கள். அவர்களிடம் இறைவனின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுக்கு உரைப்பார்கள். அப்போ நீங்க இந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க.
இறைவனை வழிபடுவதற்கு உங்களை விட்டால் பெரிய குணமுடைய ஒருவரும் இவ்வுலகில் இல்லை. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. பெண்களை போல அன்பு செலுத்துபவர்கள் இவ்வுலகில் யாரும் இல்லை. அதே இறைவன் மீது செலுத்தினாலும் சரி, சக உயிரினங்கள் மீது செலுத்தினாலும் சரி, பெண்களைப் போல் அன்பு செய்வதற்கு உலகில் யாரும் இல்லை. அப்படிங்கும் போது இறைவனை வழிபடுவதற்கு உங்களுக்கு எப்படி தடை இருக்க முடியும்? மிஞ்சி போனால் என்னன்னு சொல்லுவாங்க, தீட்டுன்னு சொல்லுவாங்களா? தீட்டு இருக்கு, தீட்டுனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? சிவவாக்கியர் ஐயா தன்னோட பாடலில் இன்னும் அருமையாக அதை விளக்கிறார். இதற்கு மேலே யாருக்குமே விளக்கம் கொடுக்க முடியாது. அறையினில் கிடந்தபோது அன்று தூமை என்கின்றீர், துறை அறிந்து நீர் குளிந்து அன்று தூமை என்கிறீர், பறையறிந்து நீர் பிறந்து அன்று தூமை என்கிறீர், புறையில்லாத ஈசரோடு போருந்து மாறி எங்கனே அப்படிங்கிற பாடல்லையும், தூமை தூமை என்றுலே துவண்டு அலையும் ஏழைக்கால், தூமையான பின்னிருக்க தூமை போன தெவ்விடம், ஆமை போல மூழ்கி வந்து அநேகம் வேதம் ஓதிரீர், தூமையும் திரண்டுரண்டு சொற்குருக்கள் ஆனதே. இந்த பாடலோட பொருளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போல எந்த கேள்வியும் உங்கள் மனதில் எக்காலத்திலும் உதிக்காது. பெரும்பாலும் தீட்டுக்கு அல்லது அந்த தூமை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. பிறந்தால் தீட்டு, இறந்தால் தீட்டு, பெண்கள் சமைந்தால் தீட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப தெளிவா ஐயா சொல்றது, பெண்களை தீட்டுன்னு சொல்றியே, உனக்குள்ள வாழை பெண் இருக்கின்றாலே, அப்படி தீட்டானவள் உன்னுள் இருக்கும் பொழுது நீ தீட்டல்லவா அப்படிங்கிறத ரொம்ப உரைக்கு அந்த இடத்தில் கூறுகின்றார். இது ஆணுக்கு சொல்கின்றார் ஐயா. நீ இதற்கு பதில் சொல்லட்டும் அனைவரும், ஏன்னா யோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் அம்மா வாழைப்பெண்ணை பற்றி. அப்போ கட்டாயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, சிவ வழிபாட்டில் சிவபெருமானை வழிபடுவதில் ஆண் பெண் என்ற பேதமோ மனிதன் மிருகம் மரம் என்ற பேதமோ எதுவும் கிடையாது. கல்லானாலும் இறைவனை நினைத்து விட்டால் அது கடவுளாகின்றது, மரமானாலும் இறைவனை வணங்கிவிட்டால் அது தலவிருஷமாக இறைவனாகவே மாறுகின்றது. அதே போலத்தான் நீங்க எறும்பு, யானை, ஈ இந்த மாதிரி எல்லா உயிரினங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எறும்பீஸ்வரர், ஈங்கோய் மலை இன்னும் அடிக்கு கொண்டே போகலாம். ஒவ்வொரு உயிரினங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை வழிபட்டு இருக்கிறது, அதன் மூலமாக முக்தி பேர் அடைந்திருக்கின்றது. அப்படிங்கும் போது சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கே கருணை செய்யக்கூடிய எம்பெருமான் பெண்களை ஒதுக்கி வைத்திருப்பாரா? அப்போ புரியாதவங்க பேசின பேச்சு, அதெல்லாம் என்றைக்கும் மனசில் ஏற்றிக்காதீங்க. உங்கள் அன்பு உண்மையானது, உங்கள் பக்தி உண்மையானது, அதை அளவிட முடியாதது, அதை உங்களால் வந்துட்டு வெளிப்படுத்த முடியல. அந்தளவுக்கான அன்பு வைத்திருக்கிறேன் அப்படிங்கும் போது சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்தவர்கள் உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. அப்போ நீ தான் வழிபடணும், நீ வழிபடக்கூடாதுன்னு நியதிகளை வகுப்பதற்கு இங்கே யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை நம்மளில் எழுப்பணும். இது நம்ம வந்துட்டு மறுத்து பேசுவதற்கு இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் இருக்கின்றார் அப்படிங்கும் போது நீங்கள் தீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சிவபெருமான் நம்மை விட்டு நீங்கி விடுகிறாரா அப்படிங்கிறத கேளுங்க. அப்படி நீங்கிட்டால் நம்ம சவம். எந்த வினாடி எந்த நொடியில் அவர் நம்மை விட்டு நீங்குகிறார்களோ அப்போ நம்ம வந்துட்டு சிவநிலையிலிருந்து சவநிலைக்கு சென்று விடுகிறோம். அப்படிங்கும் போது அவங்க சொல்கின்ற அந்த தீட்டு நிலையிலும் கூட அவர் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கும் போது நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு என்ன தடை அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே கேட்குறோம். யார் சொல்வதையும் கொஞ்சம் நிறுத்தி ஆராய்ந்து சித்த பெருமக்கள், ஞானிகள் இதை பற்றி என்ன உரைத்திருக்கிறார்கள், அவர்கள் எதன் வழியில் இதை குறிப்பிட்டு இருக்கிறார்கள், நாம் எப்படி வந்துட்டு இறைவனை வழிபட வேண்டும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அலசி ஆராய்ந்திங்கன்னா எல்லா விஷயமும் கிடைச்சிடும். இன்னைக்கு சைவ சித்தாந்த நெறியை எடுத்து சொல்றதுலையும் சரி, அதை முறையாக வழிநடத்தி போவதிலையும் சரி, நிறைய 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 அற்புத ஆன்மாக்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அவ்வளவு எளிமையாக உலகுக்கு எளிமையாக புரியும் வண்ணத்தில் கூறக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் மனசில் என்றைக்குமே அந்த தயக்கம் இருக்கக்கூடாது. அந்த தயக்கம் வந்துவிட்டால்தான் நாம் இறைவனை வழிபடுவதற்கு தகுதியானவர்களா என்று நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எம்பெருமான் என்னுள் இருப்பவன், அவனை வழிபடுவதற்கு நான் யாரிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்ற அந்த வைராகியத்தோடு இறைவனை தேட ஆரம்பித்தால், இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நமக்கு எந்த தடையும் இராது. உங்களை யார் எது சொன்னாலும் இறைவன் பார்த்து கொள்ளட்டும். அப்படித்தான் இருந்துவிட்டு போகிறதே. பெண்கள் வந்துட்டு சிவபெருமானை வழிபட்டால் பாவம் வந்து சேரும் என்றால் அது வந்து சேரட்டுமே, எதுவாக இருந்தால் என்ன, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அது சிவபெருமானுக்கே செல்லட்டும்னு நினைச்சிட்டு சிவபெருமான் மீது அன்பு செலுத்துங்கள்.
யார் உண்மை தடுப்பதற்கு? இதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமான் மீது வைக்கின்ற அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செலுத்துகின்ற அந்த அன்பை விட பல மடங்கு அன்பு உங்களை தேடி வரும். சிவபெருமான் எல்லையற்றவர், கருணை பெருங்கடல், அன்பின் வடிவமானவர். இப்படியெல்லாம் சொல்லும் போது நம் மனதை இணைக்கின்றதே, அதை அனுபவிக்கும் போது நாம் எவ்வளவு ஆனந்தம் அடைவோம். அதை உணர வேண்டும் அல்லவா ஒவ்வொருவரும். யார் என்ன சொன்னால் என்ன, நீங்கள் உணர முற்படுங்கள், நீங்கள் சென்று கொண்டே இருங்கள். அவர் மீது எல்லையற்ற பக்தியை எப்பொழுதும் வைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார் எல்லாத்தையும் என்று நினைத்து கொண்டு, எல்லாம் சர்வேஸ்வரன்மயம், இவாய நம என்று உரைப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இராது. அதனால் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சிவனோட நினைவு நம் சிந்தையிலிருந்து நீங்கிவிட்டால் தான் நமக்கு பிரச்சனையே தவிர, சிவனை நினைப்பதால் என்றும் நமக்கு பிரச்சனை வராது. அடியார்களே, நன்றி, வணக்கம்.